மாவட்டம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மொத்தமுள்ள 1382 வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வாக்களிக்க வீல்சேர் வசதிகள் ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரோல்லையே நம்ம பிடபிள்யூடி ஓட்டர்ஸை மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரோல் லிஸ்ட்லேயே எந்த மாதிரியான இவருக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குன்றதை நம்ம ரோல்லையே தெரியும். ஸோ பிளைண்ட் ஓட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி வந்து எத்தனை பேருக்கு, ஸோ அண்ட் அதர் கேட்டகரிஸ். ஸோ அந்த பேசிஸில் இப்போ ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லேயும் எத்தனை பேர் வந்து பிடபிள்யூடி ஓட்டர்ஸ் இருக்காங்கன்றது பார்த்துட்டு, பட் ஐடியலி நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி லொக்கேஷனில் பிடபிள்யூடி ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து 1382 போலிங் லொக்கேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் வீல் சேர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு வி ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.